ஹலோ மக்களே, நான் உங்க கோகுல் பிரசாத். இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கி குவிச்ச, ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸ் உடைச்ச ஒரு வீர இந்திய பெண்மணி பத்தி பார்க்க போறாங்க. இன்னைக்கு கூகுளோட லோகோ எத்தனை பேர் பாத்தீங்கறத கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அந்த லோகோல இருந்து ஒரு பெண்மணி நீந்திட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த பெண்மணி இவங்க தாங்க. இவங்க பேரு ஆரதி குப்தா சஹா. இவங்க இந்தியாவோட முதல் நீச்சல் வீராங்கனை, ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கினாங்க. இந்தியாவோட பத்மஸ்ரீ அவார்டு வாங்கின முதல் இந்திய பெண்மணி இவங்க தாங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இவங்க பத்தி சொல்லணும்னா, எனக்கு கேட்டுமே ஆச்சரியமா இருந்துச்சுங்க. 4 வயசுல நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க, 5 வயசுல முதல் அவார்டு வாங்கிட்டாங்க, அதாவது மெடல் வாங்கிட்டாங்க. இந்த ஒரு ஹைப்லயே நம்ம பத்தி பாக்கலாம். 7 லெஃப்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு அண்ணன் மட்டும் ஒரு தங்கை, தங்கையின் பெயர் பாரதி. இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்மடு ப்ரொசஸ்ல எம்ப்ளாயியா வேலை செய்யறாரு. இவங்க அம்மா வந்து இவங்க 2.5 வயசு இருக்கும் போது இறந்து போயிடுறாங்க. 2.5 வயசுல அம்மாவை இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா கூட தாங்க வளர்றாங்க. இவங்க அப்பா மட்டும் அவங்க பாட்டி கூட தான் வளர்றாங்க. 4 வயசு இருக்கும் போது அந்த குளிப்பாட்டுவாங்க அந்த டப்பா, அதுல வந்து தண்ணியிலே நீந்திட்டு இருந்திருக்காங்க. அதை நீந்திர பார்த்துட்டு இவங்க அப்பா வந்து இவங்களுக்கு வந்து ஸ்விம்மிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் அகாடமில போய் சேர்க்கறாங்க. அந்த அகாடமி பேரு ஹார்ட் ஸ்கூல் ஆஃப் ஸ்விம்மிங் அகாடமி. எங்க இருக்குன்னா, நார்த் கொல்கட்டால இருக்குங்க. அங்க போய் சேர்க்கறாங்க 1945ல. அவங்களோட 5 வயசுல 1946, அதுக்கு அடுத்த வருஷமே அவங்க ஃபர்ஸ்ட் மெடல் அடிக்கிறாங்க. சைலேந்திரா மெமோரியல் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் அவங்க கோல்டன் மெடல் அடிக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் தாங்க அவங்களோட ஜேர்னி ஆரம்பிக்குது, ஸ்விம்மிங் ஜேர்னி. 1945ல இருந்து 1950க்குள்ளேயே ஒரு 22 ஸ்டேட் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு அதுல எல்லாத்துலயுமே ஜெயிச்சிட்டாங்க, எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. பட் ஒரே ஒரு கேம்ல மட்டும் செகண்ட் வந்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து யாரும் பாத்தீங்கன்னா டோலி நசீர். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, திரும்பி இதுல அந்த வீடியோல வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி செம்மையா போயிட்டு இருக்கும் போது 1948ல நேஷனல் சாம்பியன்ஷிப் நடக்குது. மும்பைல நேஷனல் சாம்பியன்ஷிப் நடக்குது. இதுல வந்து கலந்துக்கிறாங்க இவங்க. 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல், 200 மீட்டர் பிரீஸ்ட் ஸ்ட்ரோக் அண்ட் 300 மீட்டர் பிரீஸ்ட் ஸ்ட்ரோக், இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு சில்வர் மற்றும் பிரான்ஸ் மெடலை ஜெயிக்கிறாங்க இவங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து 1951ல இவங்க வந்து ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறாங்க. 1951ல என்ன மாதிரி ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் பிரீஸ்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து 1:37 6 மில்லி செகண்ட்ஸில் இந்த ரேஸு முடிக்கிறாங்க. இது வந்து ஆல் இண்டியா ரெக்கார்டு அந்த டைம்ல. இந்த ரெக்கார்டை வந்து ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, டாலி நசீர். இவங்க ஏற்கனவே ஞாபகத்துக்குன்னு சொன்னால இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னார் இந்த ரெக்கார்டையே பண்ணியிருந்தாரு. அவங்கள விட தாண்டிட்டாங்க இவங்க ஸ்விம்மிங் ரெக்கார்டில். அதுக்கப்புறம் வந்து இவங்க 100 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஆகட்டும், 200 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஆகட்டும், 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ரெக்கார்ட் செட் பண்ணுறாங்க. இவங்களோட டைமிங்கே அதில் செட் பண்ணிக்கிறாங்க, வரலாறு படைக்கிறாங்க. ஓகேங்களா, 1952ல இந்த மாதிரி செம்மையை ஸ்விம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கிறாங்க. பட் இன்னமும் அவங்க கெட்ட காலம் நினைக்கிறேன், அந்த ஒலிம்பிக்ஸில் அவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அந்த ஒலிம்பிக்ஸை தோத்துட்டும் வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க அவங்க வந்து பிரீஸ்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறதுல மட்டும் செம்மையை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து அதுக்கப்புறம் ஒருத்தரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாங்க, அவர் பேர் தான் புரோச்சன் தாஸ். இவர் வந்து பங்களாதேஷை சேர்ந்த ஒரு ஸ்விம்மர். இவர் தான் ஃபஸ்ட்டு ஏசியன் ஸ்விம்மர் க்ராஸ் இங்கிலீஷ் சேனல். ஓகேங்களா, எப்படின்னா இது வந்து ஒரு தூர ரேஸுங்க, அதாவது ஒரு மைல்ஸ் கணக்கில் ஸ்விம் பண்ண மட்டும்தான் இதை முடிக்க முடியும். இதை ஃபஸ்ட்டு முடித்த ஏசியன் ஸ்விம்மர் இவர் மட்டும்தான். ஓகேங்களா, இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் முக்கியமான விஷயம், நம்ம நினைப்போம் பட் பண்ண மாட்டோம். இவங்க பண்ணியிருக்காங்க. ப்ராக்டிஸ் வந்து கேஞ்சஸில் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஸ்விம்மிங் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுற ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 8 hours 8 மணி நேரம் தொடர்ந்து ஸ்விம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நம்ம நல்லா 5 அரை நேரம் கூட இருந்தது இல்லைங்க. இவங்க 8 மணி நேரம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறாங்க. அந்த காம்படிஷன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில். இந்த காம்படிஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் காம்படிஷன். இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1959ல August 27th இந்த போட்டி நடக்குதுங்க, காலையில் 1 மணிக்கு. இந்த போட்டி ஆரம்பிக்கிற கேப் கிரீஸ் நெஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து சான்கேட் இங்கிலாந்து, ரொம்ப தூரங்க. இதை வந்து இந்த ரேஸில் கலந்துக்கிறது பார்த்தீங்கன்னா 23 நாட்டை சேர்ந்து 58 பேர் சேர்ந்து கலந்துக்கிறாங்க. இதில் 5 பெண்மணிகள், அதில் ஒருத்தங்க நம்ம ஆரதி குப்தா சஹா. பே தப்பாசனம் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா, பட் அந்த டைமில் அந்த போட்டி நடக்கிற டைமில் இவங்களோட பைலட், அதாவது இவங்க
அவங்க லேட்டா வராங்க, அது வந்து ஒரு அதுக்கப்புறமும் போட்டியில கலந்துகிட்டு ஒரு 40 மைல் கடக்கிறாங்க. 5 மைல் தூரம் தான் அந்த இங்கிலாந்துக்கு இதுக்கு. பட் அவங்க அதுக்கப்புறம் அவங்க நீந்த முடியல, அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டியில தோத்துடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குது. பட் அந்த ஃபீலிங்ஸை தெரியாமல் இந்த போட்டிலாம் நான் எப்பயா ஜெயிச்சே தருவேன், ஃபஸ்ட்டு ஏஷியன் ஸ்விம்மராக மாறுவேன், உமன் ஸ்விம்மராக மாறுவேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அந்த பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கும் போது அவங்களோட மேனேஜர் அருண் குப்தா இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுதுங்க. இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக மாறுது ஆரத்திக்கு. பட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க ப்ராக்டிஸை எப்படியோ கண்டினியூ பண்ணுறாங்க. ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ப்ராக்டிஸை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 29 செப்டம்பர் 1959 வந்து இவங்களோட செகண்ட் அட்டம்ப்ட் இது பண்ணுறாங்க. அதே டிஸ்டன்ஸ் கேப் கிரீஸ் நெஸ்ட்லேருந்து சாண்ட் கேட் வரைக்கும் ஃபஸ்ட்டு இதை முடித்த இந்திய பெண்மணி இவங்க மட்டும்தான். இவங்க பேர் ஆர்ஜி குப்தா சகா. 42 மைல் ஸ்விம் பண்ணிக்கிறாங்க ஃப்ரான்ஸ்லேருந்து இங்கிலாந்து வரைக்கும். இவங்க அந்த ரேஸையே முடிச்சுட்டாங்க, அதை பண்ணுறாங்க. அது பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோக்குள்ளே அந்த டைம் வந்து அது வேற லெவல் ரீச்சிங், அது அந்த ரேடியோலேருந்து இவங்க பேரை சொல்லி இவங்க வந்து இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்களும். அதுக்கப்புறம் தாங்க இவங்க 1960 வந்து இவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்டு தராங்க. இந்த அவார்டை வாங்குற முதல் இந்திய பெண்மணி இவங்க தாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதாவது ஒரு 4 வயசுல ஸ்விம் பண்ண ஆரம்பித்து 5 வயசுல மெடல் வாங்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸில் போய் பட் அதில் தோற்று அதுக்கப்புறம் திரும்பி அந்த வெளியே வந்து திரும்பி ஒரு லாங் டிஸ்டன்ஸ், அது அதே ஒலிம்பிக்ஸ் 100 மீட்டர் இல்லைங்க, மைல்ஸ் கணக்கில் இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் போட்டியில் கலந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஏஷியன் ஃபஸ்ட்டு விமனங்கிறதுலாம் சாத்தியமே இல்லைங்க. பட் அந்த ரெக்கார்டையும் இவங்க படைச்சி அவங்க ஒரு வரலாறையே படைச்சிட்டாங்க. இந்த வரலாறு படைச்சதுக்கப்புறம் வந்து அவங்க லேட்டர் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ரயில்வேல வேலை கிடைக்குது. இவங்க ஹஸ்பண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜராக இருந்தார் இல்லையா அருண் குப்தா, அவங்களே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறகுது. 1999 ஜாண்டிஸாக இவங்க இறந்து போகிறாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறையா பேரோட வீடியோஸ் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸ் லீட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் யாருக்கெல்லாம் அந்த பெண்மணி யாருங்கிறது தெரியணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்க வரைக்கும் நான் உங்கள் கோகுல் பிரசாத். தேங்க்யூ ஆல்.